இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான ஏழு உணவுகளை பற்றி பார்க்க போகிறோம். உலகின் விலை உயர்ந்த ஏழு உணவு வகைகள். ஏழாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ராயல் பிரியாணி இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 20,000. ஸோ இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே பர்ரே உணவகம் துபாய். பிரியாணியில் 23 கேரட் சாப்பிடக்கூடிய தங்கம் சேர்க்கப்பட்டிருக்குமா. பிரியாணியோட பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஆட்டு கபாப், பழைய டெல்லி ஆட்டுக்கறி, ராஜ்பூத் சிக்கன் கபாப், மொகாலி கோப்தாஸ் மற்றும் இது மட்டும் இல்லாமல் மலாய் சிக்கன் இதெல்லாமே வழங்கப்படுமா இந்த பிரியாணியோட. அடுத்து ஆறாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விண்டத் ஹோவி சாக்லேட் புட்டிங். இதோட விலை பார்த்தீங்கன்னா சுமார் 25,36,000 ரூபாயாம். இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா விண்டத் ஹோவி ஹோட்டல் இங்கிலாந்து. இந்த சாக்லேட் புட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் சாக்லேட் இருக்கும், அது இல்லாமல் 2 கேரட் வயிறு இருக்கும். இது நீங்கள் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது 2 வாரத்துக்கு முன்னாடி ப்ரீ ஆர்டர் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்குமா. நெக்ஸ்ட்டு அஞ்சாவது இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்கோ. ஸோ இது 1,11,000 ரூபா. இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் விலாஸ் லாஸ் மெக்சிகோ. இந்த டாக்கோவில் பார்த்தீங்கன்னா தங்கம் அது இல்லாமல் சோளம் அப்புறம் டார்ட்டிலா பிரெட் இதெல்லாம் யூஸ் பண்ணி செய்கிறாங்களாம். ஸோ இதில் யூஸ் பண்ணுற கவியாரோட ரேட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ மட்டும் 25,00,000 ரூபா வருதான். ஸோ இதில் இருக்கிறதுலே எக்ஸ்பென்சிவான சாஸு அப்புறம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்லியான சில்லி மிளகா அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நாலாவது இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில்ட் ஃபிஷர்மேன் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,60,000. இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா த ஃபோர்ட்ரஸ் ஹோட்டல் இலங்கை. ஸ்ரீலங்காவோட ட்ரெடிஷ்னலான ஃபிஷிங் மெத்தட் அந்த ஸ்டில்ட் ஃபிஷிங் அப்படிங்கிற மெத்தடை வந்துட்டு அதில் ஒரு மீனவர் வந்துட்டு அந்த முறையில் வந்து மீன் பிடிக்கிற மாதிரி இந்த சாக்லேட்டில் பண்ணியிருப்பாங்களா. இது இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான சாக்லேட் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்களா. இது ஸ்ரீலங்காலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கடுத்து மூணாவது இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் 13 பீஸா. ஸோ இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 879,000. இது ரெனால்ட் வயோலா இட்டாலி அப்படிங்கிற இடத்துல தான் கிடைக்கும். இந்த பீஸா செய்கிறதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 72 மணி நேரம் ஆகுமா. ஸோ இதை நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு தேவையான ஒயின் பொருட்கள் அப்புறம் அதை யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே வந்துட்டு உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து பொறுமையாக இருந்து செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க அந்த ஷெஃப்பு. இதில் பார்த்தீங்கன்னா 7 வகை உயர்ந்த சீஸ்கள் போடுவாங்களாம். ஸோ இதுதான் வந்து நம்ம மூணாவது இடத்துல இருக்குது. ஸோ ரெண்டாவது இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூர் பர்கர் 5,000. இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 367,000. இது இடம் வந்து ஃப்ளூர் ரெஸ்டாரண்ட் லாஸ் வேகாஸ் அமெரிக்கா. இந்த பர்கரில் பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான பன்னம், ரொம்ப காஸ்ட்லியான பீஃப் அதாவது மாட்டு இறைச்சி, வாத்து ஈரல் அப்புறம் வாத்து கறி, ஸோ இதெல்லாம் வந்து போட்டு சர்வ் பண்ணுவாங்களாம். இதை இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை வந்து 1995 பெட்ரோஸ் அப்படிங்கிற ஒயினும் வந்துட்டு இதுக்கு சர்வ் பண்ணுவாங்களாம் இந்த பர்கருக்கு. ஸோ முதல் இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் காக்டெயில். இதோட விலை வரும்னு பார்த்தீங்கன்னா 881,000. இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளப் 23 மெல்போர்ன் ஆஸ்திரேலியா. உலகத்திலே காஸ்ட்லியான ஒயின் அப்படின்னு வந்துட்டு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் படிச்சிருக்க ஒரு சரக்கு இது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான சரக்குன்னு சொல்கிறாங்க. இந்த டைமண்ட் இஸ் ஃபார் எவர் அப்படிங்கிற பாட்டில் வந்துட்டு இதை வந்து குடித்து இதை வந்து ஒரு இதாக வந்திருக்குமா. அதே மாதிரி இது ஒரு வசனத்துலேயும் வந்து சேர்த்துருக்காங்களாம்.